फ्रेंड्स वेलकम टू आइडिया स्क्रीन चैनल इधर के नम्बर चैनल सब्सक्राइब करना तो वो सब्सक्राइब करने का कोड देर का बेल बटन क्लिक करने का पेंडल अपनी नाले कुंडल वंदे आदि हम आदाव दे नीला मारने ची अपनी ना आला हार कुं आदि ये माध्यम पाती ना आंगल के वंदे ताड़ियों मीसायों नाला करीगरने नाला नरे यार ने ची अपना आला हार कुं आदा ताड़ी मीसा इल्ला आंगल विड़े ताड़ी मीसा नरे यार का आंगल आदा दे ड्रिंक पनी सेव पनी நல்லா அப்படியே க்ளீனாக இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். முன்னாடிலாம் இப்போ கம்பெனிலலாம் நிறையா ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, அதாவது ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு. இப்போலாம் அப்படி கிடையாது, எல்லா ஆண்களுமே வந்து தாடி மீசை வைக்கிறத இப்போ நான் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சில ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 30 வயசு ஆனாலுமே தாடி மீசையெல்லாம் அதிகமாக வளராது, அவங்களும் என்னென்னமோ க்ரீம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, அதெல்லாம் வளராது. அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு வாரம் செஞ்சாலே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தில் வந்து சல்ஃபர் அதிகமாக இருக்குது, ஸோ இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா தோலை நீக்கி உரிச்சு எடுத்துக்க வேண்டியதாக. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் குட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சின்ன வெங்காயம் அதிலேயே சின்ன வெங்காயத்தில் ரொம்ப குட்டி குட்டி சின்ன வெங்காயமாக இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் அல்லது இந்த கேரட் துருவம் பார்த்தீங்களா, சீக்கிரது இஞ்சி சீக்கிரது இருக்கும் பார்த்திங்களா, அதில் நல்லா சீச்சு எடுத்துகிட்டு கையால் நம்ம புழிஞ்சு விட்டாலே ஓரளவு சாறு கிடைக்கும். நமக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த சாறு கிடச்சிச்சுனா போதும். இல்லை மிக்ஸியில் அடித்தா கூட மிக்ஸியில் அடிச்சுட்டு நல்லா அதை ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு கிடைக்கும். அந்த சாறு கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயுமே முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லா வளர்ச்சி கொடுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு நல்லா மூணே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயச்சாறு ப்ளஸ் கோகோனட் ஆயில் ப்ளஸ் விளக்கெண்ணெய் இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தாடி மீசையெல்லாம் நம்ம எந்த இடத்துல வளரணும்னு நினைக்கிறோமோ, அதாவது வாய்க்கு மேல் பகுதி கண்ணம் அதிலெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும். 5 மினிட்ஸ் ஆன பிறகு அந்த நம்ம இருக்குது பார்த்தீங்களா பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை தொட்டு தொட்டு நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள். கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் ரைட் சர்க்குலர் மோஷன் லெஃப்ட் சர்க்குலர் மோஷன் இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி அழுத்தி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி மசாஜ் பண்ணனால நம்ம முகத்தில் இருக்க பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு முடி வந்து நல்லா ஈஸியாகவே சீக்கிரமாக வளர்ந்துடும். இதை வந்து ஒரு வாரம் குளிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா முன் தலையில் சைடில் முடி இருக்காது, தலை நல்லா முடி அடர்த்தியாக இருக்கும், ஆனால் சைடில் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா வழுக்கமாக இருக்கும். அந்த இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி புருவ முடி வந்து சில பேருக்கு ஒல்லியாக இருக்கும், வளராது, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மிக்ஸிங்கை வந்து பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்ஸை தொட்டு அழகாக நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதில் வந்து அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடி வந்து சூப்பராக வளரும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் குளிர்ச்சி ப்ளஸ் வந்து நமக்கு விளக்கெண்ணையும் குளிர்ச்சி. இதை வந்து சைனஸ் ப்ராப்ளம் சளி ப்ராப்ளம் காய்ச்சல் உள்ளவங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண வேணால் ரொம்ப சளியை அதிகமாக்கிடும். இப்போ நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், இது நடந்தனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வெங்காயம் நல்லாவே குட் ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.